கர்நாடக அரசு எவ்வளவு முயற்சி செய்தாலும் மேகதாது அணையை கட்ட விடமாட்டோம் என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனை ஆய்வு செய்த அமைச்சர் துரைமுருகன் அணையின் 16 கண் பாலம், சுரங்க மின்நிலையம், அணை பூங்கா மற்றும் வலதுகரை உள்ளிட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மேட்டூர் உபரி நீரை பயன்படுத்தக்கூடாது என வழக்கு போட்டுவிட்டு தற்போது உபரிநீர் வீணாவதாக கர்நாடக அரசு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், மேட்டூர் அணையின் உபரிநீரை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களின் ஆசை, அதற்கு போதுமான அளவில் நிதி தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்தார். மேட்டூர் அணையின் உபரிநீரை 100 ஏரிகளில் நிரப்பும் திட்டம் குறித்து விளக்கம் அளித்த அமைச்சர் துரைமுருகன், அதிமுக ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் 100 ஏரிகளை நிரப்புவதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் 100 ஏரிகள் எங்கு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்றார். காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வேலைன்னா எனக்கு தண்ணி ஊறுறதுனால ஏற்பாங்கிற வேலை. அங்கே டேம் கட்டுறதுனா ஒன்று கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லேயும் இதுக்கு கிடையாது. நடுவர் மன்றத்திலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி, மேகதாது என்ற ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படவில்லை. ரெண்டு தீர்ப்பில் இதை பற்றி தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த காவேரி மட்டும் போய் பாரு, தண்ணி கொடுக்குற வேலையை பாடுறான்னா இந்த வேலைக்கு அழைச்சிருக்கான்.